ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி என்ன நாள்னு சொல்லிவிட்டு உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு நம்முடைய சேனலின் சார்பாக நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருக்கிறாங்க, அதாவது டீச்சர்ஸ்க்கு. யார் யாருன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இப்போவும் எல்லாருடைய விஷஸும் நமக்கு கிடைக்க போகுது. அதற்கு முன்பாக நான் உங்களுக்கு சின்னதாக ஒரே ஒரு அட்வைஸ், நமக்கு ஃபஸ்ட்டு டீச்சர் அப்படின்னா நம்மளுடைய பேரண்ட்ஸ் தான். ஸோ நம்ம கண்டிப்பாக அவங்கள மதிக்கணும், அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அவங்க சொல்லுற எல்லா விஷயத்தையும் நம்ம கேட்டு நடக்கணும். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போவும் நமக்கு வருகின்ற வாழ்த்துக்களை கேட்டு நம்ம சந்தோஷமடையலாம். ஹாப்பி டீச்சர்ஸ் டே. கல்வி ஒரு மனிதனை வந்து பண்புள்ளவனாக மாற்றுகிறது. அந்த கல்வியின் மூலமாக குழந்தைகளுக்கு ஆளுமை திறனை வளர்க்குற முயற்சி யார் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஆசிரியர்கள் தான் எடுக்கிறாங்க. அதனால தான் மாதா, பிதா, குரு அப்படின்னு சொல்லிட்டு தெய்வத்திற்கு முந்தைய ஸ்தானத்தை வந்து ஆசிரியர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ தாயும் தந்தையும் குழந்தை இந்த உலகத்துக்கு தந்தாலும் இந்த உலகத்தையே குழந்தைகளுக்கு காமிச்சு கொடுக்கறது ஆசிரியர்கள் தான். அதனால் எல்லாருமே ஆசிரியர்களை மதித்து அவர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை செய்தோமே ஆனால் நிச்சயமாக வருகின்ற தலைமுறையும் நம்முடைய சமுதாயமும் வளமான சமுதாயமாய் வரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஒவ்வொரு பெற்றோரும் தன்னோட குழந்தைகளை வந்து ரொம்ப பாதுகாப்போடு வளர்த்துக்குவாங்க. அந்த குழந்தை வெளியே போனாலே அந்த குழந்தை மேலே கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் அவங்க நம்பி விடுவாங்க, அது வேற எதுவும் இல்லை, வகுப்பறை தான். அந்த வகுப்பறையில் அங்கே இருக்கிற ஆசிரியர்களை எல்லாம் நம்பி தன்னோட குழந்தைய 8 மணி நேரம் ஒப்படைச்சிட்டு போவாங்க. அவங்களோட வேலைக்கு போனாலும் நிம்மதியாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட வகுப்பறையில் எல்லா விதமான காரியங்களையும் கற்றுக் கொடுக்குற ஆசிரியர்களுக்கு இப்பொழுது ஒரு கவிதை. அந்த கவிதையை கேட்டு நம்ம எல்லாரும் சந்தோஷமடையலாம். ஆசிரியருக்கு வாழ்த்துப்பா. கல்வி சாலையை கடந்திடும் யாவரும் கற்றே தீருவர் கசடர. மழலையை கைப்பிடித்து பழக்கும் தாய் போல் எழுத்தை கரம்பிடித்து பழக்கிய ஆசானே, தொல்லைகள் பல தந்தும் புறக்கணியாமல் எல்லையில்லா அன்பை புகட்டி போதித்தவரே, நல்வழியில் சென்றிட கண்டித்து உணர்த்தி சீருடன் பேருடன் வாழ தக்க துணை நின்றவரே, அறிவு ஆற்றல் உண்டு சாதிக்க அறியாமல் இருந்தபோது மன இருளை நீக்கிட தட்டி கொடுத்தவரே, உயர்வின் லக்கை நோக்கி பயணி என்று ஒவ்வொரு பாட வேலையிலும் உணர்த்தினவரே, உள்ளம் உயர்ந்தால் நீ உயர்வாய், நீ உயர்ந்தால் சமுதாயம் உயரும் என்றவரே, திசை தெரியாமல் தவிக்கும் படகிற்கு கலங்கரை விளக்கம் போல் எமக்கும் இருந்தவரே, கல்லாய் நின்ற எம்மை உளிகொண்டு செதுக்கி சிற்பமாக்கிய எங்கள் சிற்பியே, உன் புகழ் ஓங்குக என்றும் இளமை எதிலும் புதுமை, நீர் வாழ்க வளமுடன். ஹாப்பி டீச்சர்ஸ் டே. தேங்க்யூ. உலகில் 2 புனிதமான இடங்கள் உண்டு. ஒன்று தாயின் கருவறை, மற்றொன்று ஆசிரியரின் வகுப்பறை. தாயின் கருவறையில் ஒருவன் உயிர் பெறுவான், ஆசிரியரின் வகுப்பறையில் அவன் அறிவை பெறுவான். இனிய ஆசிரியர்கள் தின நல்வாழ்த்துக்கள். உண்மையிலேயே ஆசிரியர் வந்து உயர்ந்தவங்க தான். ஏன்னா ஆசிரியர் பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி அப்படிங்கிற பண்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த உலகத்தில் எத்தனை விதமான வேலை இருந்தாலும் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு பணி அப்படின்னு சொன்னால் அது ஆசிரியர் பணி தான். ஆசிரியர் பணி அப்படிங்கிறத நம்ம வந்து சேவையோடு தான் நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். ஏன்னா ஒரு குழந்தை வந்து கிளாஸ் ரூமில் உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அந்த குழந்தையோட மனநிலையை மாத்திரம் இல்லை, அவங்க உடல்நிலையும் அறிந்து செயல்படுறவங்க டீச்சர்ஸ். அந்த டீச்சர் வந்து இப்போ ஒரு குடும்பத்தில் ரொம்ப கஷ்டத்தோடு ஒரு குழந்தை வருது அப்படின்னு சொன்னால் அந்த மாணவனின் முகத்தை பார்த்தே, அவனது செயல்பாடுகளை பார்த்தே அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத அறிந்து கொள்றதுல தாய் போன்ற ஸ்தானம் படைத்தவங்க ஆசிரியர்கள் தான். எனக்கும் என்னோட வாழ்க்கையில் எத்தனையோ ஆசிரியர்கள் எனக்கு உதவி செஞ்சுருக்கிறாங்க. எனக்கு எத்தனையோ பேர் வந்து என்னோடய தேவைகளை எல்லாம் சந்திச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட டீச்சர்ஸை நான் இப்போ நினைவு கூறுகிறேன். உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் எனக்கு காட் கொடுத்ததுக்காக. இன்றைக்கும் நம்ம எல்லாருமே ஆசிரியர்களை வந்து உயர்ந்த இடத்துல பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஒரே இடத்துல இருந்தாலும் மற்றவர்களை ஏற்றி விடுகிறதில் ஏணியாகவும், மற்றவர்களுக்காக உருகுகிற மெழுகுவர்த்தியாகவும்,
எல்லா வழிகளிலும் மாணவர்களை சரியான பாதையில் நடத்தும் நல்ல நங்கூரமாகவும் மாணவர்களுக்கு எதிர்கால விளக்காக இருக்கின்ற நல்ல ஒளி விளக்காகவும் இருக்கிறார்கள். அதனால்தான் ஆசிரியர்களை நம்ம முக்கியத்துவப்படுத்துகிறோம். அந்த ஆசிரியர்களை தொடர்ந்து மதிப்போம். இப்பொழுதும் பல விஷஸ். எத்தனையோ விதமான பணிகள் இருந்தாலும் சொசைட்டியில் தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்கிற ஒரே பணியில் இருக்கிறவங்க ஆசிரியர்கள் தான். நமக்கு முன்னாடி இருக்கிற காலத்தில் இருக்கிற டீச்சர்ஸும் தெரியும், இப்போ உள்ள நியூ டெக்னாலஜியில் வளர்கிற டீச்சர்ஸும் தெரியும். இந்த டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த காலத்திற்கு ஏற்ப தன்னை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதனால தான் மாணவர்களால் இந்த உலகத்தில் சிறந்தவர்களாய் உருவாக முடிகிறது. எனவே ஆசிரியர்களை தொடர்ந்து மதித்து கொண்டே இருப்போம். ஆசிரியர்களை மதிக்கின்ற சமுதாயம்தான் நல்ல சமுதாயமாக உருவாகும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ இன்னும் நமக்கு விஷஸ் இருக்குது, அதை பார்த்துட்டு சந்தோஷமடையலாம். பாட புத்தகத்தை மட்டுமல்லாமல் வாழ்க்கை புத்தகத்தையும் நாம் யாரிடம் கற்றுக்கொள்கிறோமோ அவர்கள்தான் வாழ்க்கையின் உண்மையான ஆசிரியர்கள். ஹாப்பி டீச்சர்ஸ் டே, நல்வாழ்த்துக்கள். பள்ளிகள் அனைத்தும் மூடப்பட்டிருந்தாலும் தங்களுடைய மாணவர்களின் நலனில் அக்கறை கொண்டுள்ள ஒவ்வொரு ஆசிரியரும் இன்னைக்கு வீடு தேடி வந்து பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. வீடு தேடி வர்றாங்க அப்படின்னோடனே உங்கள் வீட்டுக்கு வர்றாங்க அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. டெக்னாலஜியை வளர்த்துட்டு தன்னைத்தானே அப்டேட் பண்ணிவிட்டு மாணவர்களோடு ஒவ்வொரு ஆசிரியருமே ஒவ்வொரு நாளும் கலந்துரையாடி கொண்டு தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆசிரியரையும் மதிப்பதற்கு பெற்றோர்களாகிய நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் முந்தைய சமுதாயத்தில் ஆசிரியர்கள் மேல் பயத்துடன் கூடிய பக்தியும் இருந்தது. இந்த காலத்தில் பயமும் இல்லை, மரியாதையும் இல்லை. இன்னைக்கு நீங்கள் வீட்டில் இருக்கிற இந்த காலகட்டம் ரொம்ப முக்கியமான காலகட்டம். உங்களுடைய குழந்தைகளோடு நீங்கள் பேசுங்க, அதிகமாக பேசி உங்களுடைய ஆசிரியர்கள் சொல்கிற விஷயம் எல்லாம் உங்களுடைய நன்மைக்காகத்தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிய வச்சிங்க அப்படின்னா வருகின்ற சமுதாயம் நிச்சயமாக நல்ல சமுதாயமாக வளரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆசிரியை பணியே நற்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்ற வார்த்தையின்படி அனைத்து ஆசிரியர்களுக்கும் என்னுடைய ஆசிரியர்கள் படகாய் மாறி கரை ஏற்றி ஏனியாய் என்னையும் மேலே ஏற்றி நட்சத்திரமாய், அதாவது என்னையும் ஆசிரியர் என்ற நட்சத்திரமாய் ஜொலிக்க செய்த என்னுடைய அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி.